بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக வலைகளில் சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் வணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான்கு ஹலீஃபாக்களுடைய வரலாறையும் ஹலீஃபாக்கள் காலத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளையும் அதே போன்று அதற்கு பிறகு நடந்த முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நடந்த சில போர்களை பற்றியும் யுத்தங்களை பற்றியும் நாம் தொடராக பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் யசீத் அவர்கள் பையத் செய்யப்பட்டதும் யசீத் அவர்களுக்கு எதிராக கூஃபாவாசிகள் பையத் செய்யாதது பற்றியும் கூஃபாவாசிகள் யசீத் ஹுசைன் அவர்களுக்கு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதத்துக்கு மேலே கடிதம் எழுதி நீங்கள் கூஃபாவுக்கு வந்துடுங்க, உங்களுக்கு நாங்கள் பையத் செய்கிறோம் என்ற சொன்ன விஷயத்தையும் அதை உறுதிப்படுத்துவதற்காக முஸ்லிம் இப்னு அகீல் என்பவங்களை தன்னுடைய சொந்தம் முஸ்லிம் இப்னு அகீல் அவங்கள என்ன செஞ்சாங்க, கூஃபாவுக்கு அனுப்புனாங்க. ஆனால் அங்கே நிலைமை என்ன ஆகி போயிடுச்சுன்னு சொன்னால் முஸ்லிம் இப்னு அகீல் வந்து அங்கே படுகொலை செய்யப்பட்டுட்டார். ஹுசைன் அலில்லா அவர்களால் அனுப்பப்பட்ட முஸ்லிம் இப்னு அகீல் என்ன செஞ்சார், படுகொலை செய்யப்பட்டார். அதெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சோம், கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த விஷயம் வந்து முஸ்லிம் இப்னு அகீல் கொல்லப்பட்ட விஷயம் யாருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹுசைன் அலில்லா அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஹுசைன் அலில்லா வந்து மக்காவில் இருக்கிறாங்க, மக்காவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இது என்ன செய்யல தெரியல. ஏதாவது லெட்ரு வந்தால் தான் உண்டு, அல்லது ஏதாவது ஒரு தூதுவர் வந்து சொன்னால் தான் உண்டே தவிர வேறு தகவல் மூலமாக என்ன செய்ய முடியாது, தெரிஞ்சுக்கிட முடியாது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஹுசைன் அலில்லா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், புறப்பட்டு போயிடணும், கூஃபாவுக்கு புறப்பட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து முஸ்லீம் இப்னு அகீல் கொல்லப்படுறதுக்கு முன்னால் அவங்க வந்து என்ன செஞ்சுருந்தாங்க, ஒரு வசியத்தை செஞ்சுருந்தாங்க. அதாவது ஹுசைன் அலில்லா அவர்களை வந்து என்ன செய்யக்கூடாது, கூஃபாவுக்கு வரக்கூடாது. கூஃபாவாசிகள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாங்க, அதனால் நீங்கள் வர வேணாம், நீங்கள் திரும்ப என்ன செஞ்சுருங்க, மக்காவுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசியத்தை செஞ்சுருந்தாங்க. ஆனால் ஹுசைன் அலில்லா வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் பெருநாள் முடிஞ்ச சில நாட்கள்லேயே என்ன செஞ்சிட்டாங்க, மக்கா விட்டு புறப்பட்டுட்டாங்க, மக்கா விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, புறப்பட்டுட்டாங்க. இப்போ இதுக்கு இடையில் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் ஹுசைன் அலில்லா அவங்களுக்கு தான், ஹுசைன் அலில்லா அவங்களுக்கு அகீல் தான் அழைப்பு கொடுத்துருந்தார், நீங்கள் வாங்க, மக்கள்லாம் ரெடியாக இருக்கிறாங்க, பைய செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தார். ஆனால் ரகசியமாக கண்டுபிடிக்கப்பட்டார் முஸ்லீம் இப்னு அகீலுங்க வந்து ஹுசைன் அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாரு, ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பையத்து வாங்குறாரு அப்படிங்கிற விஷயம் ஆட்சியாளர்களுக்கு தெரிஞ்சு என்ன, முஸ்லீம் இப்னு அகீல் என்ன செய்யப்பட்டார், கொல்லப்பட்டுட்டார். உபேதுல்லா என்பவர் தான் அதை தெரிஞ்சு அதை கொண்டுட்டு போய் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டுட்டார். இதுக்கு முன்னால் இந்த வசியத்து செஞ்சாங்கல்ல, இந்த வசியத்தை போய் சேர்றதுக்கு முன்னால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. ஹுசைன் அலில்லா அவங்க வந்து கர்பலாவை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் செய்தி யாருக்கு கிடைக்குது, ஹுசைன் அலில்லா அவங்களுக்கு செய்தி கிடைக்குது. ஹுசைன் அலில்லா அவங்களுக்கு வந்து என்ன செய்து செய்தி கிடைக்குது. ஹுசைன் அலில்லா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, வந்து
கருப்பலா நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கருப்பலா நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உசை முஸ்லிம் இபன் அகில் கொல்லப்பட்ட விஷயம் என்ன செய்யாது, உசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், முஸ்லிம் இபன் அகில் வந்து ஒரு ஆள்கிட்ட வசீத் செஞ்சுட்டு போயிருந்தார். உமர் இபனு சாதுங்கிற ஒரு ஆள், சாத் இபின் அபி வக்காஸுங்கிற ஒரு ஆள், அவங்கள்ட்ட தான் வசீத் செஞ்சுட்டு போயிருந்தாங்க. என்ன வசீத்து, எப்படியாவது ஹுசைனை நீங்கள் தடுத்து நிறுத்திடுங்க, கூஃபாவுக்கு வரவிட வேண்டாம். ஏன்னா இதுதான் என்னுடைய கடைசி ஆசை, என்னுடைய கடைசி வசியத்து, இதை நீங்கள் அப்படியே எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி. உமர் இப்னு அபி இப்னு சாது வந்து என்ன செய்கிறாங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களும் என்ன செய்கிறாங்க, வாராங்க. வந்த உடனே விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி முஸ்லீம் இப்னு அகீல் வந்து படுகொலை செய்யப்பட்டார். என்ன, அவரை வந்து நம்பி இருந்த மக்களும் அவரை விட்டு ஓடிட்டாங்க. என்ன, அவரை நம்பியிருந்த மக்களும் அவரை பின் ஓடி போயிட்டாங்க. முதல்ல 12,000 பேர் இருந்தாங்க, மொத்தமாக திரண்டு வந்தாங்க. அப்புறம் கோட்டையை முற்றுகையிட போகும்பொழுது 4,000 பேர் இருந்தாங்க. திரும்ப வந்து மாலை ஆகுறதுக்கு முன்னால் ஒரு ஒரு பெற்றோர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவங்கவுங்க பிள்ளைங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன் சொன்னால் வந்து ஆட்சியாளர்கள் வந்து கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை அவங்கவுங்க பிள்ளைங்களை அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. கடைசியில் முஸ்லீம் இப்போ நான் அகீல் இருக்காரு, அவரும் இன்னும் கொஞ்சம் பேர் தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. ஒரு நாளைக்குள்ளே எல்லாம் அப்படியே சூழ்நிலை மாறி போயிருச்சு. அப்போ முஸ்லீம் இப்போ நான் அகீலும் என்ன செஞ்சிட்டாரு, படுகொலை செய்யப்பட்டார், நீங்கள் வந்து எங்கே வராதிய, கூஃபாவுக்கு வராதிய அப்படிங்கிற விஷயத்த யார் சொல்லா, உமர் இப்போனும் சாத் இப்னு அபி வக்காஸு சொல்லாங்க. அப்போ வந்து நீங்கள் திரும்பி போயிருங்க அப்படிலாம் என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்படி கூஃபா வாசிகள் நல்லவங்க கிடையாது, அவங்க ஏமாத்து வாசிகள் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. எப்படிலாம் சொல்கிறாங்க, இருஜி பி அகலிக்க, உங்கள் வீட்டுக்கு போயிருங்க. வலா எகருன்னக்க அகலுல் கூஃபா, கூஃபா வாசிகள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், கூஃபா வாசிகள் உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஏற்கனவே அலிபுன் அபி தாலிபு அவங்களுக்கும் அப்படி தான் செஞ்சாங்க, இவங்களுடைய தந்தை அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் இப்படி தான் செஞ்சாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருங்க, நீங்கள் திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி உமர் இப்னு சாத் வந்து என்ன செய்கிறாங்க, விஷயத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இது ஒரு விஷயம், உமர் இப்னு சாத் வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் போயிடாதீங்க, கூஃபாவாசிகள் ஏமாத்துக்காரங்க, நீங்கள் அவங்கள நம்பி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில் இன்னொன்று என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், சில சஹாபாக்கள் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு வந்து இப்படி கூஃபாவை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகனார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்துல்லா இப்னு அப்பாஸு பெரிய சஹாபி, பெரிய கல்வி கடல், அவங்கெல்லாம் வந்து அபு சயீத் அல் ஹுத்ரி, இன்னும் சில சஹாபாக்கள்லாம் வந்து நீங்கள் போவாதீங்க அப்படின்னாங்க. எப்படி பாருங்கள், அப்துல்லா இப்னு சாத் இருக்காங்களே, அப்துல்லா இப்னு உமர் தடுத்தாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் தடுத்தாங்க, அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் தடுத்தாங்க, அபு சயீத் அல் ஹுத்ரி தடுத்தாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் தடுத்தாங்க, அதே மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹுடைய சகோதரர் முஹம்மது இப்னு ஹனஃபியா அவர் தடுத்தார். எல்லாருமே தடுத்தாலும் இவங்க என்ன செய்யலை, யாருடைய பேச்சுமே கேட்கலை. யார், ஹுசைன் ரலியல்லாஹு வந்து யாருடைய ஏன் கேட்கலன்னு சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இது இந்த அநியாயம் செய்யப்பட்டிருக்கும், முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்படுதாங்க. மாவியா அவர் என்ன செஞ்சுருக்கணும், பையத்து தனக்கு பின்னால் ஆட்சியாளர் யார் வரணுங்கிறத முஸ்லீம்கள்ட்ட விட்டுருக்கணும், முஸ்லீம்கள் வந்து ஒரு ஆள் ஆட்சியாளராக தேர்வு செஞ்சுருக்கணும். ஆனால் வந்து நல்லவங்கள்லாம் இருக்கும் பொழுது, பெரியவங்கள்லாம் இருக்கும் பொழுது எப்படி வந்து இவர் தன்னுடைய மகனாருக்கு பையச் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம்ல அந்த அநியாயம் நினைக்கிறான். இது ஒரு அநீதி அப்படின்னு என்ன செய்கிறாங்க நினைக்கிறான். அப்படி நினச்சதுனால இவங்க என்ன செய்கிறாங்க போகிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு வந்து என்ன செய்கிறாங்க, கூஃபா நோக்கி போகிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸும் வராங்க, வந்து சொல்லாங்க, யார்கிட்ட, ஹுசைன் ரலியல்லாஹு வந்து சொல்லாங்க. என்ன சொல்லாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், லவ்லா ஐ எஸ்ரிய
ஐ இஸ்ரிய பி ஒபிக்க அன்னாஸ் ஷப்பஸ்து எதி ஃபி ரசிக்க ஃபலம் அதுருக்கு க ததுஹப் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், என்னையும் உன்னையும் மக்கள் வந்து ஒரு தப்பாக நினைக்கலன்னு சொன்னால், நான் உன்னை கட்டி அணைச்சி உன்னை கட்டி அணைச்சிருப்பேன், உன்னை நான் விடமாட்டேன், அல்லது உன்னையோட நான் வந்து சண்டை போட்டிருப்பேன், எப்படியாவது வந்து உன்ட்ட சண்டை போட்டு உன்னை நான் தடுத்திருப்பேன், இப்படிலாம் வேறு வேறு சில ரிவாயத்துக்களில் என்ன செய்து வருது, நான் உன்னை போகவே விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. யார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ். ஏன் சொன்னால் இவங்கெல்லாம் நல்ல அறிவில் சிறந்த மக்கள், இவங்களுக்கு தெரியும் இவ அழிரலில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரம்லாம் யாருக்கு தெரியும்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலிலா அவங்களுக்கு தெரியும். கூஃபா வாசிகள் நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற விஷயமும் தெரியும். அதனால தான் போவேணாங்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன செஞ்சாங்க? போவேணாங்கிறாங்க. அதேமாரி அப்துல்லா இப்னு உமர் இருக்காங்களே, உமர் அலிலாவுடைய மகன், இவங்களும் பைய செஞ்சிட்டாங்க. யாருக்கு? எசீத் அவங்களுக்கு பைய செஞ்சிட்டாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ்லாம் பையத்து செஞ்சிட்டாங்க. பின்னால் என்ன செஞ்சிட்டாங்க? பையத்து செஞ்சிட்டாங்க. இந்த ஹுசைன் அலிலா வந்து மக்கா விட்டு மூணு நாள் மூணு இரவுகள் கடந்து போயிட்டாங்க. அப்படி இருந்தும் வேகமாக வந்து வாகனத்தில் வேகமாக வந்து என்ன செஞ்சாங்க? ஹுசைன் அலிலாவை நிறுத்தி, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹுசைன் அலிலா சொல்கிறாங்க, நான் ஈராக்கு, கூஃபாவில் உள்ள ஈராக்குக்கு நான் போகிறேன், என்ன அதாவது ஈராக்கில் உள்ள கூஃபாவுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ லெட்டரெல்லாம் எடுத்து எடுத்து காட்டுறாங்க. இந்த பாருங்கள், அங்குள்ள மக்கள்லாம் எனக்கு லெட்ரு கொடுத்துருக்குறாங்க, என்னை வர சொல்லி லெட்ரு போட்டிருக்கிறாங்க, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து போகாதீங்க, நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. இன்னி முஹத்தீஸுக்கு ஹதீசன், நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, வந்து நீங்கள் இந்த உலகத்தை தேர்வு செய்ய போகிறீங்களா, மறு உலகத்தை தேர்வு செய்ய போகிறீங்களான்னு கேட்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, மறு உலகத்தை தான் தேர்வு செஞ்சாங்க, அது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இருந்துருங்க, வேண்டாம் நீங்கள் அங்கே போக வேண்டாம், அவங்கள நம்பி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கெடுதல்காரங்க, உங்களை கைவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் மறுத்துட்டாங்க. யார்? ஹுசைன் அலிலா வந்து என்ன செஞ்சிட்டாங்க? மறுத்துட்டாங்க. இல்லை, நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அப்துல்லா இப்னு ஸுபைரும் வந்து என்ன செய்கிறாங்க? வந்து சொல்கிறாங்க, போவாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஹுசைன் அலிலா வந்து, இல்லை நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதேமாரி அபு சயீத் அல் ஹுத்ரி அவங்களும் சொல்கிறாங்க, எப்போ நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன்ப்பா, உன் மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கிறேன்ப்பா, நீ போவாத அப்படின்லாம் அபு சயீத் அல் ஹுத்ரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன விதி அப்படி இருந்திருக்கு, ஹுசைன் அலிலா அங்கே கூஃபாவுக்கு போகணும், கர்பலா வச்சு கர்பலாங்கிற இடத்துல கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி விதி என்ன செஞ்சுருக்குது, இருந்திருக்குது. என்ன, எல்லாருடைய பேச்சையும் மீறி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது தான் முஸ்லீம் இப்னு அகீல் வந்து அவருடைய விஷயம், அவர் கொல்லப்பட்ட விஷயம் ஹசன் அலிலா ஹுசைன் அலிலா அவங்களுக்கு என்ன செய்து தெரியுது. தெரிஞ்ச உடனே ஹுசைன் அலிலா அப்போ தான் யோசிக்கிறாங்க, நம்ம என்ன செஞ்சுருவோம், திரும்பி போயிடுவோம். ஏன் சொன்னால் ஏற்கனவே சஹாபாக்கள்லாம் தடுத்துருக்குறாங்க, அப்துல்லா இபின் அப்பாஸ் தடுத்துருக்குறாங்க, அப்துல்லா இபின் உமர் தடுத்துருக்குறாங்க, அப்துல்லா இபின் ஜுபைர் தடுத்துருக்குறாங்க, அபு சயீத் அல் ஹுத்ரி தடுத்துருக்குறாங்க, போவானாம்னு தடுத்துருக்குறாங்க. இங்கே வேறு முஸ்லீம் இபின் அகீல கொல்லப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்கன்னா அவருக்கு பையை செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அப்போ அந்த மக்கள்லாம் அவரை ஏமாத்திட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், நம்ம திரும்பி போயிடுவோம்னு நினைக்கிறாரு. ஆனால் ஹுசைன் அலிலா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஃப கல்லம அபுனா முஸ்லீம் இபின் அகீல், முஸ்லீம் இப்னு அகீல் இருக்காங்களே அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட பேசுகிறார், என்ன செய்வோம் நம்ம, இப்படி முஸ்லீம் இப்னு அகீல்லாம் கொல்லப்பட்டார், நம்ம திரும்பி போயிடுவோமா வேணாமா, என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் வல்லாஹி, அவங்க சொல்லாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, லா நர்ஜீவ் ஹத்தா நஹுத பி சஹரி அபினா, எங்களுடைய தந்தை கொல்லப்பட்டதற்கு நாங்கள் பழி வாங்காமல் விட மாட்டோம், பழி வாங்காமல் நாங்கள் திரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் இப்னு அகீலுடைய பிள்ளைகள்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ ஹுசைன் அலிலா அவங்களும் அதுக்கு சம்மதித்து என்ன செய்கிறாங்க, மீண்டும் கூஃபாவை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. தடை, இதெல்லாம் தடை, சஹாபாக்கள் வந்து தடுக்கிறாங்க. அதே மாதிரி இடையில் முஸ்லீம் இப்னு அகீல் கொல்லப்பட்ட விஷயம் வந்து ஹுசைன் அலிலா அவங்களுக்கு கிடைக்கிது, இதெல்லாம் ஒரு தடை, நீங்கள் போக வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தடை போடுது பயணத்தில், நீங்கள் திரும்ப போயிருங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என்ன செஞ்சிடுறாங்க, போகிறாங்க.
இந்த உபேத் இதுக்கு இடையில் என்னன்னு சொன்னால், இந்த உபேதுல்லா இப்னு ஜியாதுன்னு ஒரு ஆள் இருக்கார். இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஹுசைன் அலிலா வர்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு ஒரு 1000 படை வீரர்களை அனுப்பி ஹுசைன் அலிலா அவர்களை சந்தித்து எப்படியாவது திரும்ப போக வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, 1000 படைகளை திரட்டி அதுக்கு தலைமையாக ஹுர் அப்படிங்கிற ஒரு ஆளை நியமித்து, நீங்கள் ஹுசைன் அலிலாட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஹுசைன் அலி 1000 பேரை திரட்டிக்கிட்டு என்ன செய்கிறாரு, அந்த ஹுர்ருங்கிறவர் வாரார். வந்த உடனே கேட்குறாரு, ஹுசைன்கிட்ட வந்து கேட்குறாரு, ஹுசைன் அலிலாட்ட வந்து கேட்குறாரு, எங்கே போகிறீங்க அப்படின்னு, நான் ஈராக்கு நோக்கி போகிறேன், கூஃபாவை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஃபை இன்னி ஆமுருக்க, நான் உங்களுக்கு ஏவுகிறேன், அன் தரிஜிய வா அல்லா எபுத்தலியல்லா பிக்க, நீங்கள் திரும்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, என்னையை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிச்சிடக்கூடாது, அப்படின்னா நம்மளுக்கு மத்தியில் ஏதாவது யுத்தங்கள் ஏதாவது சண்டைகள் நடந்துடக்கூடாது, நீங்கள் தயவுசெய்து திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரிஜ மின் ஹைஸ் அத்தைத்த, நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே போயிருங்க, அவ் அல்லது இதுஹபில ஷாம், ஷாமுக்கு போயிருங்க, இலா ஹைஸ் யசீத், யசீத் எங்கே இருக்காங்களோ அங்கே போயிருங்க அப்படிங்கிறாங்க. கூஃபா மட்டும் நோக்கி வராதிங்க அப்படின்லாம் யார் தடுக்கிறா, இந்த ஹுர்ருங்கிறவங்க தடுக்கிறாங்க. ஆனால் ஹுசைன் அலிலா அதையும் மறுக்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, விதி எங்கே இருந்தால் மரணம் எங்கே இருக்கோ அந்த மரணத்தை நோக்கி என்ன செய்யும், விதி இழுத்துக்கிட்டு போகும். ஏன்னா யாருனாலே அதை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அந்த மாதிரி ஹுசைன் அலிலா வந்து இவ்வளோ தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் மறுத்துட்டு என்ன செய்கிறாங்க, ஹுசைன் அலிலா வந்து எங்கே நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க, கூஃபாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஹுர்ரு இப்னு யசீத் என்ன செய்தார், சொல்லார், அதாவது நான் இப்போ நீங்கள் வந்து ரசூல்லாவுடைய என்ன பேரர், அதே மாதிரி சையீதத்து நிசாயில் ஆலமீன், என்ன உலக மக்களுடைய பெண்கள் இருக்காங்களே, உலக பெண்கள், உலக மக்கள் எவ்வளோ பெண்கள் இருக்காங்களோ அந்த பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா ரலிலாவுடைய மகன் நீங்கள் அப்படிங்கிறதுனால நான் விடுறேன். இதே இது ஆள் உங்கள் இடத்துல வேற ஒரு ஆளாக இருந்தால் நிச்சயமாக நான் என்ன செஞ்சுருப்பேன், பழி வாங்கியிருப்பேன். நீங்கள் ரசூல்லாவுடைய பேரருங்கிறதுனாலையும் ஃபாத்திமா ரலிலாவுடைய மகனுங்கிறதுனாலையும் நான் விடுறேன், நீங்கள் திரும்பி போயிருங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனாலும் யார் கேட்கலை, ஹுசைன் அலிலா வந்து கேட்கலை. அவங்க என்ன செய்கிறாங்க, கர்பலாவை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. கர்பலாவை நோக்கி என்ன செய்கிறாங்க, அவங்க போகிறாங்க. இப்போ கர்பலாவை நோக்கி போகும் பொழுது அங்கே என்னென்ன எல்லாம் நடக்கு என்ன, அப்புறம் கர்பலாவை வந்து இடத்துக்கு வந்த பிறகு அங்கே என்னெல்லாம் நடக்குது சரிங்களா, யசீதுக்கும் இவங்க ஹுசைன் அலிலா அவங்க கொல்லப்பட்டதுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா, ஹுசைன் அலிலாவுடைய தரப்பில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க, எதிர் தரப்பில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஏன்னா சண்டை எப்படி நடந்துச்சு, சண்டை எப்படி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நீண்ட ஒரு சில வரலாறாக இருக்கிறதுனால அதை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் சரிங்களா. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.